கிட்டத்தட்ட எஜெக்ஷன் ப்ராசஸ்ன்றது அவங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு இந்த விமானங்களில் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அமெரிக்காவோட விமானங்களில் ஏன் இந்த மாதிரி எஜெக்ஷன் பிரச்சனை அடிக்கடி வருது உண்மையிலேயே ஃபைட்டர் ஜெட்ஸில் இருக்க எஜெக்ஷன் மெக்கானிசமுக்கும் இந்த மாதிரி ஃபைட்டர் பாம்பர்ஸில் எஜெக்ஷன் மெக்கானிசம்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஏன் இந்த எஜெக்ஷன் பண்ணுற விமானிகளுக்கு அதிகப்படியான உடல் பாதிப்புகளும் அதிகப்படியான இன்ஜுரிஸும் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீடைலாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோ போயிடலாம் நானும் உங்களா இருக்கே தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் எஜெக்ஷன் சீட்டுங்கிற கான்செப்ட் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் உருவாக்கப்பட்ட காலகட்டங்களில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கு இது பேசிக்காக எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு விமானியால் அந்த விமானத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த விமானம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறப்பையும் இதுக்கு மேலே இந்த விமானத்தை காப்பாற்றவே முடியாதுன்ற ஒரு நிலமை வரப்பவும் அந்த விமானி இந்த எஜெக்ஷன் சீட்டை பயன்படுத்தி அந்த காக்பீட்டை விட்டு வெளியில் வருவார் அதாவது ஒரு சின்ன ராக்கெட் மெக்கானிசம் மாதிரி தான் அந்த எஜெக்ஷன் சீட்டு அந்த விமானத்தை விட்டு வெளியே தூக்கி எறியப்படும் அதுக்கப்புறமா அந்த சீட்டோடு இருக்க ஒரு பேராஷூட் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறமா இந்த இந்த விமானி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே டிசெண்ட் ஆகி சேஃபான லேண்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஆனால் இதுலையுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது பொதுவாக இந்த விமானங்கள் ஃபை ஜெட்ஸ் ஃபைட்டர் பாம்பர்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான கேட்டகரி இருக்குது இதில் ஃபை ஜெட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா சைஸில் ரொம்ப சின்னது அதில் இந்த மெக்கானிசம் ரொம்ப எஃபெக்டிவ்வாக இருக்காகும் ஆனால் இந்த பக்கம் பார்த்தோன்னா அப்படியே ஃபைட்டர் பாம்பர்ஸில் இதோட கேட்டகரி ரொம்ப பெருசு ரொம்ப ஹெவியான விமானம் அதுவும் இல்லாமல் இதில் க்ரூ மெம்பெர்ஸுமே அதிகம் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இப்போ க்ராஷ் ஆன அந்த பி ஒன்பி லேண்ட்ஸர் விமானங்களில் நாலு க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க முதல் ரெண்டு பேர் அந்த விமானத்தோட பைலட்ஸ் ஆகும் அடுத்த ரெண்டு பேர் பேர் வெப்பன்ஸ் ஆஃபீஸர்ஸாகவும் இருப்பாங்க ஏன்னா அது பாம்பர் விமானங்கிறதுனால அதில் வெப்பன் ஆஃபீஸர் தனியாக தான் இருந்தாக்கணும் அப்போ தான் அந்த விமானத்தை ஒழுங்காக ஓட்டுறதுக்கு ரெண்டு பேரும் அந்த வெப்பன்ஸை கைட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் இருக்க முடியும் முதல் விஷயத்தில் பார்த்தோம்னா இந்த ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து இந்த விமானங்கள் இந்த விமானம் வந்து கண்ட்ரோலை விட்டு போகிறப்போ அந்த பைலட் எஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து கொஞ்சம் டைம் கிடைக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பேசிக்காக இந்த ஃபைட்டர் ஜெட்டோட எஜெக்ஷன் சீட் மெக்கானிசம் எப்படி இருக்கா இது எல்லாமே கீழே ஒரு சின்ன ரயில் நெட்வொர்க் மூலியமாக கனெக்ட் ஆகிருக்கும் மேலே இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அந்த எஜெக்ஷன் சீட் கீழே அதுக்கு தேவையான பிஸ்டனும் அதுக்கு உள்ள அந்த ஃபயர் பவருக்கான ஃப்யூவலும் இந்த சீட்டுக்கான காக்பிட் இது எல்லாமே உள்ள ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்ச்சராக இருக்கும் அதுக்கு மேல தான் இந்த சீட்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி டைம்ல ஒரு சின்ன லெவர் அந்த சீட்டோட சைடில் இருக்க அந்த லெவரை எழுக்கிறது மூலியமா உள்ளே இருக்க அந்த மெக்கானிசம் அந்த ஃபியூவலை அந்த பைலட்டால் இக்னைட் பண்ண முடியும் அப்படி இக்னைட் பண்ணுறப்போ முதல்ல முதல் விஷயமா மேலே எங்கன்னா அந்த காக்பிட் ஆனது ஏரில் ஓப்பன் ஆகிடும் அதை கிளியர் வியூ கிடைச்ச அடுத்த ஒரு செகண்ட்லேயே இந்த ஃபைட்டர் பைலட்டோட இந்த சீட்டானது கீழே இருக்க அந்த சின்ன ராக்கெட் மோட்டார்ஸ் மூலியமாக வெளியில் காற்றுல தூக்கி எறியப்படும் அப்படி காற்றுல தூக்கி எறிகிறப்போ இதோட ஹைட் அண்ட் ஆல்டிடியூட் அண்ட் ஸ்பீட் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபைட்டர் பைலட்டோட பேராஷூட் அந்த சீட்டில் எமர்ஜென்சி சீட்டில் இருக்க பேராஷூட் ஓப்பன் ஆகும் இப்போது ரெண்டு சினாரியோ நினச்சி பாருங்கள் வேணாம் ஒரு மூணு சினாரியோ நினச்சிக்க முதல் சினாரியோ ரொம்ப லோ அல்டிடியூல இப்ப ரன்வேல ஒரு விமானம் தரையிறங்க போகுது அப்ப அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போறப்போ அந்த ரன்வேவை விட்டு அந்த விமானி எஜெக்ட் ஆகணும் அந்த ரன்வேல இருக்க விமானத்தை விட்டு எஜெக்ட் ஆகும்ன்றப்போ ரொம்ப லோ அல்டிட்டியூட் கிட்டத்தட்ட கிரவுண்ட்ல இருந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு மீட்டர் உயரம் வச்சுக்கோங்க அப்போ இந்த விமானி வெளியில போறப்போ இதோட பிரைமரி பேராஷூட் ஓப்பன் ஆகிடும் அதாவது அந்த வேகத்தை குறைச்சி இவர் கீழே லேண்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான பேரஷூட் ஓப்பன் ஆகி அவர் கீழே சேஃபாக லேண்ட் பண்ணிவிடும் ஆனால் அது ஒரு மீடியம் ஆல்டிடியூட்டில் இந்த விமானம் பறந்துட்டு இருக்கப்போ முதல்ல இந்த மாதிரி எஜெக்ஷன் சீட்டை யூஸ் பண்ணால் முதல் கட்ட பேராசூட்கள் அந்த காத்தோட வேகத்தை குறைக்கிறதுக்காக அது ஓப்பன் ஆகும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் இந்த விமானம் வந்து ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ் கீழே வந்ததுக்கப்புறம் தான் இதோட பிரைமரி பேராசூட் ஓப்பன் ஆகி கீழே லேண்ட் ஆவர் இதில் மூணாவது சின்ன ரொம்பவே ஹை ஆல்டிடியூட்டில் ஏதோ ஒரு கண்டிஷனால் ஏதோ ஒரு மிசைல் வந்து இந்த விமானத்தை ஹிட் பண்ணிருச்சு இந்த விமானம் எஜெக்ட் ஆகணும் இல்லை ஏதோ ஒரு ஏவியானிக்ஸ் பிரச்சனை இந்த விமானம் நடுவானத்தில் இருந்துருச்சு இதை இவர் விட்டு எஜெக்ட் ஆகணுன்றப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் ஏதாச்சும் ஒரு அன்கன்ட்ரோலபிள் சுச்சுவேஷனில் இவர் எஜெக்ட் ஆகிறப்போ ரொம்ப ஹை ஆல்டிடியூடில் முதல்ல கீழே இவரை தரைக்கு கிட்ட கொண்டு வர வரைக்கும் அந்த வேகத்தை குறைக்கிற பேரஷூட் முதல் கட்ட பேரஷூட்ஸ் ஓப்பன் ஆகி அதோட வேகத்தை குறைக்க ஆரம்பிச்சு கீழே தரைக்கு கிட்ட வரப்போ தான் இந்த இரண்டாம் கட்ட பேரஷூட்ஸ் ஓப்பன் ஆகும் இது எல்லாமே இந்த ஃபைட்டர் பாம்பருக்குமே பொருந்தும் ஆனால் இதுலயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேருக்குமே தனித்தனியான இண்டிவிஜுவல் எஜெக்ஷன் சீட் கொடுக்கப்பட்டிருக்கும் அதோட கண்ட்ரோல்ஸ் அவங்ககிட்ட இருக்கும் ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பக்கம் இந்த ஃபைட்டர் பாம்பரில் பார்த்தோன்னா இது எல்லாருக்குமே இந்த நாலு பேருக்குமே சேர்த்து ஒரு கண்ட்ரோல் லிவர் சில விமானங்களில் நாலு பேருக்கு தனித்தனி கண்ட்ரோல் லிவர் இருக்கும் இந்த நாலு பேரில் யார் நினச்சாலும் இந்த விமானத்தை விட்டு ஒரே டைமில் எஜெக்ட் பண்ண முடியும் இவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது முதல்லலாம் இந்த பிஒன் வகை விமானத்தில் முதல்லலாம் ஒரு எஸ்கேப் கேப்சூலே யூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வேன் சைஸ்டு கேப்சூல் மாதிரி மொத்தமாக ஆகிற மாதிரி ஆனால் இப்போ தான் இண்டிவிஜுவல் சீட் மெக்கானிசம்க்கு மாற்றிருக்காங்க சரி இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற மெக்கானிசம் பார்த்துரும் அடுத்தது இதில் ஃபைட்டர் ஜெட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த பாம்பர் விமானங்கள்லேருந்து எஜெக்ட் ஆகிற விமானிகள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஏன்னா இந்த பாம்பர் விமானங்களோட இன்ஜின்கள் வெளிப்புறமாக இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் இதோட சைஸ் ரொம்பவும் பெருசாக இருக்கிறதுனாலையும் தூக்கி எறியப்படுற விமானிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாகும் அது இல்லாமல் இது வந்து ஒரு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு விமானம் எரிஞ்சிட்டு ஒரு சின்ன ஃபைட்டர் ஜெட் எரிஞ்சிட்டு அதை விட்டு ரொம்ப ஈஸியா இந்த மோட்டார்ஸ் ராக்கெட் யூஸ் பண்ணி இந்த விமானிகளை தூக்கி தூரத்தில் பாம்பர் எரிஞ்சுட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல அது சொல்ல முடியாத அளவுக்கு அதிக உஷ்ணத்தையும் அதிகப்படியான ஃபியூவல் எரியறதுனால நிறைய ஸ்மோக்கையும் கொண்டு வரும் ஒருவேளை இந்த விமானிகள் வெளியே தூக்கி எறியப்பட்டாலும் அவங்க அந்த திரும்ப அந்த நெருப்புல சிக்கிறதுக்கும் அந்த நெருப்புனால அவங்களுக்கு பிரச்சனை நிறைய பிரச்சனை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு கீழே விழுறவங்களுக்கு ஏற்படுற இன்ஜுரிஸ் இந்த ரெண்டு சின்ன ஜெட்லையும் சரி ஃபைட்டர் சரி இந்த விமானிகள் தூக்கி எறியப்படுறப்போ அவங்க ரொம்பவும் வேகமா அந்த ராக்கெட் தூக்கி பின்னோக்கி எறியப்படுவாங்க அவங்க கீழே லேண்ட் ஆகிறப்போ அவங்க இப்போ நார்மலாக ஒரு பேராடைவிங் பண்ணுறவங்களோ இல்லை பேராஷூட் மூலிமா பேரா ஜம்பிங் பண்ணுறவங்களோ அவங்களுக்கான இண்டிவிஜுவல் பேராஷூட்டில் அவங்க லெக்ஸ் எல்லாமே ஃப்ரீ மூமெண்ட்டில் இருக்கும் ஒரு அவங்களால அந்த பேராஷூட்டை கண்ட்ரோல் பண்ணி கீழே ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் முதல்ல கூட அவங்களோட கால்களை கான்டாக்ட் பண்ணி அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி உருண்டு பெறல முடியும் ஆனால் இந்த பக்கம் அப்படியே இந்த ஃபைட்டர் ஜெட் அண்ட் ஃபைட்டர் பாம்பில் இருக்க எஜெக்ஷன் சீட் அண்ட் பேராஷூட்ஸ் எல்லாமே இந்த சீட்டோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால இவங்களால் நினைக்கிற மாதிரி எல்லாம் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லேண்ட் ஆக முடியாது ஒன்று அவர் தலை கீழே குப்புரக்க விழுந்த மாதிரி கூட இந்த சீட்ஸில் அவங்கள லேண்ட் பண்ண முடியும் இன்னொன்று கீழே பின்னாடி படுத்த மாதிரி அதாவது பின் வாட்டத்தில் கூட அவங்களால் கீழே விழ முடியும் ஒன்று முன்னாடி வாட்டத்தில் அந்த மாதிரி விழுந்துருவாங்க இல்லை பின்வாட்டத்தில் விழுவாங்க சைட்லன்னு எப்படி வேணால் அந்த பேராஷூட்டோட வேகத்துக்கு காத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி இவங்க ரெண்டு சைடில் எந்த சைடு வேணால் விழலாம் அப்படி விழுகிறப்போ இவங்க எக்கச்சக்க காயங்களுக்கு உட்படுவாங்க பெரும்பாலும் முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் பின்பக்கத்துக்கான அடிகளும் இவங்களுக்கு அதிகமாக போடும் இது நிறைய டைமில் நிறைய ஃபைட்டர் பைலட்ஸோட லைஃப்பையே ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்குக்கு உள்ளாகியிருக்கு அதுலேருந்து அவங்க மீண்டு வந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களால ட்ரைனிங்கோ இல்லை இந்த ஃப்ளைட்ஸையோ ஓட்ட முடியாத நிலைமைகள் கூட கொண்டு வந்திருக்கு இந்த இடத்துல இது ரொம்ப ஃபேட்டலாக இருக்குது ஆனால் இதில் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா அடிபட்டாலும் அந்த பைலட்ஸ் அதுக்கப்புறம் உயிரோடு இருப்பாங்க அது ஒன்று தான் நல்ல விஷயம் சரி இந்த மாதிரி எஜெக்ஷன் சீட்டை பயன்படுத்துகிறப்போ இதில் எந்த அளவுக்கு சர்வைவபிலிட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் சொல்லலாம் இது ப்ராப்பராக ஃபுல்லாக வந்து அந்த கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்ண பட்டு கீழே இறங்குறது தான் இதில் எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க மீதி இருக்க அந்த பத்து பேர் தான் உயிரிழத்துக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் இந்த எண்பது தொண்ணூறுலையுமே நிறைய ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ் ஏற்படுறதுக்கான கேட்டகரி இருக்குது அது நம்ம பார்த்தோன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் இன்ஜூரிஸ் ரொம்ப கம்மியாகவோ இல்லை இன்ஜுரிஸ் இல்லாமலோ லேண்ட் ஆகிறதும் அதே டைமில் இன்ஜூரிஸ் அதிகமாகவும் லேண்டாகிறதோ ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸில் மாதிரி எஜெக்ஷன் சீட் இருக்கிறது ரொம்பவே அவசியமானதாக இருக்குது இப்போதைக்கு யூஎஸில் ஏஇஆர்சிபி கேட்டகரியில் இருக்க நிறைய எஜெக்ஷன் சீட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க இது மனித குலத்துக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை ஃபைட்டர் பாம்பஸ் ஓட்டுற பைலட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஆனால் இதையுமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி அவங்களால எஜெக்ட் பண்ண முடியும் நம்மளோட பைலட் அபிநந்தன் அவர்களும் மாதிரி ஒரு எஜெக்ஷன் மெக்கானிசம் இருக்கிற சீட்டை பயன்படுத்தி தான் பாகிஸ்தான் சைடில் சேஃபாக ஆனார் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் சொல்லுதான் இந்த வீடியோ பத்தி கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதனை குறிப்பா சொன்னா இந்த சி சிஸ்டம் பத்தி நீங்க இப்பதான் முதல் முறையாக கேள்விப்படுறீங்க இல்ல இதுல இன்னமும் சிக்கல்கள் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அதை தாராளமாக சொல்லுங்க சந்திப்போம் அது வரை விடுப்பது முதல் உங்களுக்கு